நம் மாடசாமி அவர்கள் சொன்ன பிறகு நானும் கண்ணதாசனை தொடாமல் இருக்கக்கூடாது என்பதால் அப்படி தொட்டேன். ஏனென்று கேட்டால், மகரிஷினுடைய மகத்துவம், மகரிஷினுடைய தத்துவமே தன்னை அறிதல். தன்னை அறிதல் தான் மகரிஷினுடைய தத்துவம் என்று சொன்னால், இங்கே கண்ணதாசன் தன்னை அறிந்தான். இந்த பாட்டு வந்தது உலக சமாதானம். நீங்களும் கொஞ்ச நேரம் கழித்துதான் தன்னையே அறிந்திருக்கிறீர்கள். எனவே உலக சமாதானம் என்கிற நூலை மகரிஷி எழுதுகிறார்கள். ஏன் எழுதுகிறார்கள் என்று சொன்னால், 1957 அவர்கள் உலக சமாதானத்தை எழுதுகிறார்கள். ஏன் எழுதுகிறார்கள் என்று சொன்னால், பாலரமணி பிறந்து விட்டான் என்பதனால் உலக சமாதானம். அதனால் உலக சமாதானத்திற்கும் என்னுடைய பிறப்பிற்கும் ரொம்ப பெருமை இருக்கிறது. அதை மகரிஷி அவர்கள் உணர்த்தார்கள். ஆகையினால் தான் அவர்கள் வாழ்க வையகம் என்று சொன்னார்கள், வாழ்க வளமுடன் என்று சொன்னார்கள். நண்பர்களே, ஒன்றை சொல்லுகிறேன். அப்ரஹாம் லிங்கன் அற்புதமான ஆள். என்ன இந்த மேடையெல்லாம் பல பேர் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க, இந்த உள்நாட்டை விட்டுட்டு கொஞ்சம் அங்கேருந்து. அதனால் நானும் எனக்கு தெரிஞ்ச அப்ரஹாம் லிங்கன் கடந்த வய முடியாது. மிகப்பெரிய அமெரிக்க ஜனாதிபதி, செருப்பு தைக்கிற தொழிலாளியினுடைய மகன். அவன் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியான உடனே அப்படி உட்காந்துருக்கிறார். அங்கெல்லாம் வந்து பிரபுக்கள்லாம் உட்காந்துருப்பாங்க, இந்த மாதிரி பெரிய ஆட்கள்லாம். இங்கே இருக்கிற மாதிரி மே எல்லாம் அங்கே மே எல்லாம் கத்த மாட்டான். ஐன்ற என்னும் நான் அதெல்லாம் கிடையாதுங்க. பிரபுக்கள் உட்காந்துருப்பாங்க. அப்ரஹாம் லிங்கன் பதவியேற்ற உடனே அப்படி வெளி அப்படி வந்து அப்படி இறங்கி நின்னார். அங்கே நிறைய பிரபுக்கள் இருந்தான். ஒரு பிரபு, ஓ லிங்கன், கை கொடு. நான் போட்டிருக்கேன் இல்லையா அந்த ஷூ, இது உங்கள் அப்பா எனக்கு செஞ்சு கொடுத்ததுன்னா. இந்த நாட்டில் அந்த மாதிரி ஒரு ஆள் கேட்டான்னா என்ன ஆயிருக்கும்? நேற்று இருக்கிறதையே சொல்லிட்டால், நேற்று ஏன் கூட நீங்கள் பஸ்ஸில் வந்துட்டீங்கன்னு ஒரு கட்சிக்காரன்ட்ட சொன்னால் அடிக்க வந்துடும். நான் பிறந்ததுலேருந்து காரம் தான் வரான்றான். அப்புறம் இவன் மறந்து போய், சாரி சார், உங்களாட்டம் அவர் இருந்தாருன்றான். அவன் நேற்று நடந்ததையே நினைவூட்டினாலே உன்னை தெரு கோடி வரைக்கும் ஆள் வச்சு அடிக்கிறான். அப்போ ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதியை பதவியேற்றோடனே அந்த பிரபு சொல்கிறான், அவன் ரொம்ப வெட்டக்கான ஆள் போல்றான். பெரிய தொழிலதிபராக இருப்பான். என்ன சொல்கிறான் டக்குன்னு, உங்கள் அப்பா உடனே அப்ரஹாம் லிங்கன் சொன்னார், ஓ அப்படியா, அதில் என்ன ரிப்பேர்னா சொல்லுங்கள், என்கிட்ட கொடுங்க, நான் செஞ்சு தரேன். என்ன குலத்தொழில் வேண்டும் என்று அவர் சொன்னதாக நான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே உன்னை டீ சொல்லியிருந்தேன், அது வருதா வருதான்னு பார்த்தேன், ஏதோ பேசினேன். கரெக்டாக சொன்னான் அப்ரஹாம் லிங்கன். அவன் ஒரு நாள் என்ன பண்ணான், தன் பையன் படிக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த பையனையே பார்த்துக்கிட்டு இருந்தான். நம்ம அவன் படிக்கும்போது பார்த்தா வீட்டில் தெரிஞ்சிடறான், ஏன் வெள்ள கீழே போயிட்டு வாங்களே, இங்கேயே உட்காந்துட்டு இருக்கான் பையன் படிக்கிறான் பாருன்றான். பையன் படிக்கும்போது அப்பாக்கள்லாம் தெரு தெருவாக சுற்றுகிறார்கள். அதுவும் பரீட்சை டயத்தில் இங்கே என்ன உட்காந்துக்கிட்டு டிவிக்கு போயிட்டு அவன் படிக்கிறான்ல, அப்படி போயிட்டு வாங்கன்னு. உடனே அப்ரஹாம் லிங்கன் பார்த்தான், பையனை பார்த்த உடனே ஒரு லெட்டர் எழுதுகிறார். யாருக்கு? அப்ரஹாம் லிங்கன் அவர் பையனுடைய வாத்தியார். ஒரு கடிதம் எழுதுறாரு, இதை கொண்டு உங்கள் ஆசிரியர்கிட்ட கொடுப்பான் சொல்கிறாரு. ஏமாற்றுவதை விடவும் தோல்வி அடைவது எவ்வளவோ மேல் என்பதை பள்ளியில் அவனுக்கு நீங்கள் கற்றுக்கொடுங்கள். துயரமான வேளைகளில் சிரிப்பது எப்படி என்று அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். கண்ணீர் விடுவதில் தவறில்லை என்று அவனுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஒரு பட்டியல் போடுறார், சொல்லிட்டு சொல்றாரு, ஒரு டவுட் பட்டார் போடுங்க அந்த வாத்தியார், இதில் உங்களுக்கு சாத்தியமானதையெல்லாம் கற்றுக் கொடுங்கள். அவன் மிக நல்லவன், ஏனென்றால் அவன் என் மகன் என்று. என் பையனுக்கு நீ என்னென்ன கற்றுக் கொடுக்க வேண்டும்,
வாழ்வியலை பற்றி எல்லாம் எழுதிட்டு, இதில் உங்களுக்கு சிலது முடியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு எதையெல்லாம் சாத்தியமாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் என் பிள்ளைக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். ஏனென்று கேட்டால் அவன் மிக நல்லவன், என்ன அவன் என் பிள்ளை. அப்படி இந்த அப்ரஹாம் லிங்கன் வாழ்வியலை அப்படி சொல்கிறார். அதனால்தான் மகரிஷி சொல்கிறார், இறைவனை நீ மறந்தால் நீ சிறியவனாகி விடுகிறாய், அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். ஏனென்று கேட்டால் இந்த பூமியில் நாம் படுத்தால் அது படுக்கையாகி விடுகிறது, நாம் நடந்தால் அது பாதையாகி விடுகிறது. எழுந்து நடந்தோம் என்று சொன்னால் பாதையா, இந்த வாழ்க்கை இருக்கிறது, அதை பற்றி எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்று கேட்டால் இன்னைக்கு என்ன ரொம்ப கஷ்டப்படுறோமே, ஏன் படுகிறோம், செய்ததற்காக படுகிறோமா படுவதற்காக செய்கிறோமா? அதான் எல்லாம் முன்னாடி என்ன பண்ணானோ, செய்ததற்காக நாம் படுகிறோமா அல்லது படுவதற்காகத்தான் செய்து கொண்டு இருக்கிறோமா என்பது தெரியவில்லை. ஒரு ஒரு சின்ன இளைஞன் ஓடிப்போய் அழுதான் இறைவன்ட்ட, ஆண்டவனே என்னை ஆலயத்திலிருந்து விரட்டி விட்டனர். அதற்கு ஆண்டவன் சொன்னான், கவலைப்படாதே, என்னை எப்போதோ வெளியே தள்ளிவிட்டார்கள். என்ன தெரிஞ்சிட்டான்பா, நீ வேற உன்னையும் தெரிஞ்சிட்டானா? ஏனென்று கேட்டால் சுய லாபம், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்று இவன் படித்து விட்டு தெய்வத்தால் ஆகாதுன்ட்டு அவன் தள்ளிட்டான். அப்படி இல்லை, அவராலே முடியாட்டி போனாலும், அவரே பிஸியாக இருந்து நம்மளை கவனிக்கலாட்டி போனாலும் நம்முடைய முயற்சின்னு இவன் தெய்வத்தால் ஆகாது, அவரால் ஒன்றும் முடியாது, இல்லை விட்டுரு இல்லை, ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கை எல்லா விதத்திலும் அபரிமிதமாக இருக்கிறது என்று கற்பனை செய்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கை நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும். அந்த கற்பனை ஒரு நாள் கை கூடும். உங்களுக்கு கற்பனைக்கு எட்டாமல் சில நேரத்தில் என் போன்றவர்கள் கூட வந்து பேசிவிடக்கூடும், நீங்கள் கற்பனை செய்திருக்க மாட்டீர்கள் இப்படி ஒருவன் வருவான் என்று. அது வேறு, அது வந்து நடுவில் பொழுதுபோக்கு. ஆனால் என் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக இருக்கிறது, இந்த உலகத்திலே நான் மிகச் சிறந்தவனாக இருக்கிறேன், என் வாழ்க்கை முறை, என் மனைவி, என் மகன், என் மகள், என் உற்றார், என் உறவினர், நண்பர்கள் எல்லோருக்கும் தெரியும் நான் சிறந்த வாழ்க்கை வாழ்கிறேன் என்று நீங்கள் கனவு காண காண ஓரமாக வந்து போகிற ஓட்டைகள் கூட சரியாகும். ஏனென்று கேட்டால் இந்த நாட்டிலே பெரும்பாலான மக்கள் தங்களுக்கு எது வேண்டாம் என்பதில் தான் குறியாக இருக்கிறார்களே தவிர எது வேண்டும் என்பதை மறந்து விடுகிறார். எது வேண்டாம் என்பதுதான் அவர்கள் எண்ணமாக இருக்கிறார். பிரச்சனை